வளர்தமிழ் மன்றம், தேசிய வாசிப்பு இயக்கம், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் இணைந்து நடத்தும் தடம் பதித்த இதழாளர்கள் கருத்தரங்கம் மற்றும் கவியரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு. வந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் வரவேற்க வருமாறு முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வளர்தமிழ் மன்றம், தேசிய வாசிப்பு இயக்கம், தமிழ்நாடு பத்திரிகையாளர்களுடைய சங்கம் இணைந்து நடத்துகிற தடம் பதித்த இதழாளர்கள் கருத்தரங்கம் கவியரங்கம் இப்போது தொடங்க இருக்கின்றது. பொதுவாக இந்த நிகழ்வு ஏன் என்பது முதலில் தெரிந்தாக வேண்டும். காற்று புகாத இடத்திலும் காகிதம் புகும் என்பார்கள். ஆகவே படிப்பு வாசனை இல்லாதவர்களை கூட படிக்க வைத்து ஒரு எழுத்தறிவு பணியை இந்த மாநிலத்திலே செய்த பெருமை பத்திரிகையை சாரும். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பத்திரிகைகள் சுதந்திர வேட்கையை ஊட்டி மக்களை நல்வழிப்படுத்தி பண்படுத்திய ஒரு பாங்கு ஐந்தாவது தூணாக இந்த உலகத்திலே மதிக்கக்கூடிய பாங்கு பத்திரிகைக்கு உண்டு. ஆகவே இந்த பத்திரிகையினுடைய இதழாளர்கள் ஒவ்வொரு துறையைச் சார்ந்தவர்கள் எல்லோரும் இந்த நெல்லை மண்ணை சார்ந்தவர்களாகவும் இந்த மண்ணை மையமாக வைத்து தன்னுடைய இதழியல் பணியை ஆற்றிய அந்த பெருமக்களையெல்லாம் இங்கே பெருமைப்படுத்துகிற விதமாக தடம் பதித்த இதழாளர்கள், ஒரு இதழாளர்களாக இருந்து தடத்தை பதித்த பெருமைக்குரியவர்களையெல்லாம் இங்கே இனங்கண்டு அவருடைய பெருமையை பறைசாற்றுகிற விதமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வளர்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், நம்முடைய கல்வியாளர், மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளியிலே தலைமையாசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்று ஐஐபி லட்சுமிராமன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய தாளாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற பெருமைக்குரிய கல்வியாளர் எஸ் ஆர் அனந்தராமன் அவர்களை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைக்கிற தேசிய வாசிப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தம்பான் அவர்களை வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த வாசிப்பு இயக்கம்தான் இந்த நெல்லையிலே கடந்த புத்தக திருவிழாவை சிறப்பான முறையில் நடத்தியதும் அதேபோல் பல்வேறு வாசிப்பு பழக்கத்திற்காக பல்வேறு நிகழ்வுகளை எடுத்து நடத்துகிற பெருமைக்குரிய ஒரு அருமையான இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அந்த இயக்கத்தைச் சார்ந்த அனைத்து பெருமக்களையும் அதனுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நம்முடைய சரவணகுமார் அவர்களையும் அந்த இயக்கத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் பாலாஜி அவர்களையும் வருகையால் பெருமை சேர்க்கிற அந்த அமைப்பைச் சார்ந்த அனைத்து பெருமக்களையும் முதலிலே வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து தமிழ்நாடு பத்திரிகையாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பூலையா அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலையில் அந்த இயக்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளராக திகழ்கிற மரியாதைக்குரிய வில்லியம் அவர்களை அந்த பணிக்கு இங்கே பணித்திருக்கிறார்கள். ஆகவே மாவட்ட தலைவர் அவர்களையும் அந்த இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களையும் பத்திரிகையாளர்களுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும் வருகையால் பெருமை சேர்க்கிற அனைத்து பெருமக்களையும் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் சௌராஷ்டிர மகாஜன சபை. அந்த சௌராஷ்டிர மகாஜன சபை அருமையான நல்ல பணிகளை நாளும் ஆற்றுகிற பெருமைக்குரிய ஒரு பணி. இந்த மண்டபத்தில்தான் பல்வேறு நிகழ்வுகள், நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதே போல் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை பெருமைப்படுத்துகிற விழாவாக இருந்தாலும் சமூக அக்கறையோடு இந்த பணிகளுக்கெல்லாம் உதவி செய்கிற ஒரு அமைப்பு சௌராஷ்டிர மகாஜன சபை. அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மணிலால் அவர்களையும் அந்த அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக மாநகர காவல் துணை ஆணையாளர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்ந்து
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்க்கிற பெருமைக்காளர்கள் வளர் தமிழ் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் நல்லாசிரியர் வானுமாமலை அவர்களையும், அதனுடைய துணை செயலாளர் ஐயா முத்துசாமி அவர்கள், இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு சிறக்கிறது என்று சொன்னால் இரவு பகல் பாராமல் பணியாற்றுகிற பெருமைக்குரியவர் நம்முடைய முத்துசாமி அவர்கள், அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து போற்றி மகிழ்ந்து பாராட்டுகிறோம். அடுத்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு செய்கிற கேப்டன் ஆறுமுகம், நம்முடைய தேசிய இராணுவத்திலே பணியாற்றி இன்றைக்கு ஆன்மீக பணியிலும் இலக்கிய பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஐயா ஆறுமுகம் அவர்களையும், அன்பு தம்பி முத்தரசன் அவரோடு வருகை தந்திருக்கின்ற ராஜேஷ், அதே போல் மூத்த குடிமக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஐயா ஜெகநாதன் அவர்கள், அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற பெருமக்கள், நம்முடைய மரியாதைக்குரிய திருக்குறள் முருகன் என்று அழைக்கிற திருக்குறளுக்காக பணி செய்து இந்த தள்ளாத வயதிலும் தளராத பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டுமென்று இன்றைக்கு முனைவர் பட்டத்திற்கு ஆய்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பெருமைக்குரியவர் ஐயா திருக்குறள் முருகன் அவர்கள், அவர்களை வருகவர்களான வரவேற்கிறோம். அன்பு தம்பி சுப்பிரமணியன் அவர்களையும், எங்களுடைய புலவர் ஐயா வை ராமசாமி அவர்களையும், என்னுடைய அன்பு சகோதரர் இனிகோ அவர்களையும், அவர்களையும் வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்ந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக எழுத்தாளர்களாக திகழ்கிற பெருமைக்குரிய தடம் பதிக்கின்ற எழுத்தாளராக இந்த நெல்லையிலே திகழ்கிற அடையாளமாக திகழ்கிற ஐயா திவான் அவர்களையும், நம்முடைய மாவட்ட பதிவாளராக பணியாற்றிய ஐயா கிருபாகரன் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் நம்முடைய மேல திருவேங்கடநாதபுரம் பெருமாள் கோயிலுடைய அறங்காவலராக விளங்கி இன்றைக்கும் பல்வேறு ஆன்மீக பணியிலே நெல்லையிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் அதனுடைய மூல காரண கர்த்தாவாக திகழ்கிற ஐயா தினமலர் சீனிவாசன் அவர்களையும், நம்முடைய அன்பு சகோதரர் பொன் வள்ளிநாயகம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்கள், பெரும்புலவர் இளங்கோ அவர்கள், நம்முடைய மதிதா இந்து கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியை உஷாதேவி அவர்கள், சதகுதுல அப்பா கல்லூரியுடைய பேராசிரியர் அனுஷியா அவர்கள், நல்லாசிரியர் நடராஜன் அவர்கள், கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்கள், நம்முடைய கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஆதித்தனார் கல்லூரி பேராசிரியர் கதிரேசன் அவர்கள், வளர் தமிழ் மன்றத்தினுடைய துணைச் செயலாளர் முத்துசாமி அவர்கள், சுத்தமல்லி அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள், நம்முடைய வன்னிக்கோணந்தல் முடிவைத்தானந்தல் ஆசிரியர் சரவணகுமார் அவர்கள், நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய வளர் தமிழ் மன்ற துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஊழியர் ஸ்தானம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயமேரி அவர்களையும், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அனைத்து பெருமக்களையும் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று, இந்த நிகழ்வு குறிப்பிட்ட நேர கால எல்கைக்குள் முடிய வேண்டும் என்ற ஒரு கருதுகோளோடு இந்த நிகழ்வு தொடங்குகிறது. ஏன்னா இங்கே சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் புத்தகமாக வெளியிட இருக்கிறார்கள். அந்த பணியை வளர் தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா எஸ்ஆர் அனந்தராமன் அவர்கள் இந்த கருத்து கோவையை புத்தகமாக வெளியிட சம்மதித்திருக்கிறார்கள். அதற்கு முதலிலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆகவே இங்கே பேசுகிற பெருமக்கள் எல்லாம் 10 நிமிடத்திற்குள் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சுருங்க சொல்லி விளங்க வைப்பது போல அந்த இதழாளர்கள் எந்த பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார்களோ அதை மட்டும் சொன்னால் போதும் என்பதை சொல்லி, அதே போல் கவிதை வாசிக்கிற கவிஞர்கள் 16 முதல் 20 வரிகள் மட்டும் சொன்னால் போதும், அதுவுமே ஒரு வரியை 2 தடவை சொல்ல வேண்டாம் என்பதையும் சொல்லி, ஏன்னா இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே காது நல்லா கேட்கும். ஏன்னா இந்த கவிஞர்களுக்கு ஃபுல்லாக என்னென்னா காது கேட்காதான்னு சொல்லி 2 திருப்பு சொல்லுவாங்க. ஆகவே அப்படி சொல்ல வேண்டாம் என்று அன்பு வேண்டுகோளை வைத்து, ஆகவே கவிஞர்கள் 1 தடவை 1 கவிதையை 1 வரியை சொன்னால் போதும், அதுவும் 16 அல்லது 20 வரிக்குள் மிகச் சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை சொன்னால் தான் புக்கில் வரும்போது நல்லாயிருக்கும் என்பதை சொல்லி, இப்போது நிகழ்வுடைய சிறப்புகளை வரிசையாக நிகழ்வை நடத்துகிற பெருமை நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து ஆற்றுவார்கள் என்பதை சொல்லி, வருகை தந்த அனைவரையும் தாமிரா தொலைக்காட்சியினுடைய நண்பர் அன்பு சகோதரர் திருமுருகன் அவர்களையும், மாநகர காவலர் குரல் என்கிற அந்த பத்திரிகையினுடைய அந்நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், மயூரி தொலைக்காட்சி போன்ற பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களையெல்லாம், பத்திரிகையாளர் அன்பர்களெல்லாம்,
அனைவரையும் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் பத்திரிகை உலகில் தடம் பதித்த இதழாளர்கள் இவர்களுக்கு இப்பொழுது மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கிறது தலைவர் அவர்களையும். மற்றும் உடன் வருகை புரிந்துள்ள பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். பத்திரிகை உலகில் தடம் பதித்த இதழாளர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பதற்கும் தனித்துவம் வேண்டும். தனித்துவத்துடன் தலைமைத்துவமும் உடையவர் இவர். நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமையுரை வழங்க வருகிறார் திரு எஸ் ஆர் அனந்தராமன் அவர்கள். இவர் வளர் தமிழ் மன்ற தலைவர் மட்டுமல்ல, ஐஐபி லக்ஷ்மி நாராயண் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க துணைத் தலைவர். அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய பாராட்டும் இந்த விழா வந்திருந்த உங்கள் அனைவரையும் தனித்தனியாகவே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர் தமிழ் மன்றம் பல தமிழ் தொண்டுகள் செய்து வருகின்றது. தேசிய வாசிப்பு இயக்கம் பல நல்ல காரியங்கள், புத்தகங்கள் விற்பனைகள் அதிகமாவதற்கான பல உதவிகள், இலவசமாக சில நூல்களை வழங்குவதிலும் மிக அருமையான காரியங்கள் நடத்தி வருகிறார் தம்பானவர்கள். இதே மாதிரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்களின் சங்கம் தமிழ்நாடு அளவில் நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து அந்த சங்கத்தை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறார்கள். இவர்களை அனைத்து சேர்ந்து தான் இந்த இதழாளர்களுடைய பாராட்டு விழா கருத்தரங்கு நடத்துகிறோம். இப்போது கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது நாம் ஒரு சில விஷயங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பல வகைகள் உண்டு. சாதனையாளர்கள் வந்து மிக முக்கியமானவர்கள் உண்டு. சாதாரண மனிதர்கள் உண்டு. சாதனை என்றால் என்ன என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில், நல்லது நடக்கக்கூடிய வகையில், பிரமாதமான காரியங்கள் செய்ய வேண்டும். அதில் யார் யார் இருக்காங்க? கலைஞர்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு சாதனைகளை செய்வாங்க. ஆனால் பல துறைகள் இருந்தாலும் நாம் இன்று எடுத்துக்கொண்டது பத்திரிகையாளர்கள். தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்தியாவில் 37 மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருந்தாலும் தமிழ்நாடு கல்வி நிலையங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நிறைய பேர் படித்தவங்க இங்கே தான் இருக்காங்க. கல்வியில் ஒரு விழிப்புணர்வு உண்டானது யார்? தமிழ்நாட்டில் தான். இதுக்கு என்னென்ன காரணம்னா, பல பேர் பல காரணம் இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் பத்திரிகைகளுடைய பங்கு மிக மகத்தானது, அதை யாருமே மறுக்க முடியாது. ஒருத்தர் காலில் எந்திரிச்ச பிறகு பத்திரிகை படிக்கணும்னு ஆசை, வரிசையாக வரலை. அவர் என்ன சொல்கிறாரு, சரி அந்த டீ கடையில் போவோம். டீ கடையில் போய் ஒரு டீ வாங்குறார். ஏன்னா ஓசியில் பத்திரிகை படித்தாச்சுன்னா அந்த கடைக்காரன் ஏதாவது தப்பாக நினைப்பான், ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு படிக்கான். அப்போது எழுத்தாற்றல் எப்போ வரும்னா, நாம் கல்வி பள்ளியில் படித்து வீட்டில் உட்காந்துட்டு மறுபடியும் நூல்களையோ பத்திரிகைகளையோ படிக்காமல் இருந்தால் எழுத்துகள் மறந்து விடுவோம். தினமும் படிக்கணும் இல்லையா? அப்போது பத்திரிகைகள் உதவி செய்கிறது.
நம்ம எல்லோரும் இருக்கோமே, எல்லார் வீட்டிலையும் தினசரி தினத்தாள் வந்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் நம்ம படிக்கிறோம். இதுதான் நம்முடைய பொது அறிவுக்கு முக்கியமான காரணம். நாட்டில் என்னென்ன அரசியல் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, விஞ்ஞான வளர்ச்சிகள் என்ன நடைபெறுகிறது, நம்ம வெளிநாட்டுக்கும் நம்மளுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது, தேர்தல் செய்திகள், போக்குவரத்து பற்ற சம்பந்தப்பட்ட செய்திகள் பலது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் செய்திகள் மூலமாக அலைகிறோம். சில பேர் வேடிக்கையாக சொல்லுவாங்க, காலையில் பேப்பரை படிக்கிறோம், இது வீட்டு எண் 30 வைத்துக்கொள்வோம், அதில் வருது இந்த தெருவில் 29 வீட்டில் களவு நடந்திருக்கிறது, போலீஸார் விசாரித்தார்கள்னு. இவருக்கு பத்திரிகையில் பார்த்தா பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்காரு, அங்கே களவு நடந்திருக்கு. காரணம் என்ன? அவருக்கும் இவருக்கும் பழக்கம் இல்லை, பத்திரிகை மூலம் தெரியுது. பத்திரிகைகள் வந்து மிக சிறப்பான நிலைமை அடைவதற்கு பல காரணங்கள் இருந்தன. சீபா ஆதித்தனார் எல்லாருமே அந்த பேராசிரியை தேவி அவர்கள் ஒரு பத்திரிகை சொல்லியிருக்காங்க, பாமர மக்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பு ஆர்வத்தை உண்டாக்குறது சிபி ஆதித்தனார். அவர்கள் பத்திரிகைகளை பிரிண்ட் பண்ணோம்னா பேப்பர்கள் வாங்கணும், அந்த பேப்பர்கள் வந்து வட மாநிலத்திலேருந்து வரணும், அது ரூபா ரொம்ப செலவாகும், இங்கேயே தயார் பண்ணுவதுக்கு என்னன்னு நினைக்கும்போது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக உற்பத்தியாகக்கூடிய உடைய மரத்தில் இருக்குது, அந்த மரத்திலிருந்து காகிதத்தை எடுக்க முடியுமா என்று அவர் ரொம்பவும் யோசித்தார். இங்கிருந்து இங்கிலாந்து போனார். சிபாஜித்தார் சாதாரணப்பட்டவரில் பாரட்லா வக்கீல், அவர் இங்கிருந்து போகும்போது உடை மரத்தினுடைய மரக்கட்டைகளை எல்லாம் சுருட்டி பார்சல் கட்டி அங்கேருந்து போனார். அங்கே போய் ஐரோப்பாவில் சில நாடுகளுக்கு சென்று அதை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லி அந்த கூலிலிருந்து பேப்பர் எடுக்க முடியுமா என்று தெரிந்த பிறகு இங்கேருந்து அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு இங்கே தயார் பண்ணார். பேப்பர் வந்து தினத்தந்தி பேப்பர் பார்த்தாலே, பிளைன் பேப்பர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த பேப்பர்களை எல்லாம் உற்பத்தி பண்ணுவதற்கு அவர் தான் காரணம். டிவி ராமசுப்பையர் அவர்கள் தினமலர் ஆரம்பிக்கிறது முதல்ல நாகர்கோவில் திருநெல்வேலி அல்ல, அவர் ஆரம்பித்தது திருவனந்தபுரம். அங்கு தமிழ் செய்தி ஆரம்பிக்காருன்னா அப்போ கேரளாவாக இருக்கக்கூடிய மலையாள பகுதியில் தமிழ் செய்தியை ஆரம்பித்து மிக அருமையாக நடத்தினார். அங்கிருந்து படிப்படியாக திருநெல்வேலியில் தான் இப்போது அவருக்கு 12 தினமலர் செய்திகளை அச்சடிக்கக்கூடிய நகரங்கள் 12 இருக்குது. ஆனால் அந்த 12 நகரங்களில் முதல் நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலி தான் இங்கே ஆரம்பித்தாங்க. பிறகு ஒவ்வொரு நகரமாக பரவி தினமலர் ஒரு சிறப்பான ஒரு அணியாக மாறிவிட்டது. அதே மாதிரி இப்போ 7 பேர் நம்ம பத்திரிகை போட்டிருக்கோம் இல்லையா, முக்கியமான செய்தித்தாள்களை பூராமே ஆரம்பித்தது நிறுவனங்கள் யாருன்னா எல்லாருமே திருநெல்வேலிக்காரங்க தான். சிபா ஆதித்தனார், ராமசுப்பைய இங்கே இல்லாட்டாலும் கன்னியாகுமரிக்காரர், அதே மாதிரி கேபி கந்தசாமி அவர்கள், ஏஎன் சிவராமன் அவர்கள், இவர்களெல்லாம் இங்கிருந்தவர்கள் தான். அதுக்கப்புறம் தன்னுடைய தொழில்நுட்பமாக அவர் வளர்க்க போகிறாங்க. எந்த ஒரு பத்திரிகை எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு நோக்கத்தில் பார்க்க வேண்டும். ஒரு மனிதர்களுக்கு எப்போதுமே சிந்தனைகள் எப்படி சிந்தனம்னா, இவர்கள் செய்த சாதனைகள் என்ன? சாதனைகள் வந்து லேசாக இல்லை, ஒரு சாதாரண காகிதத்துக்கு மரியாதை இல்லை. செய்திகளை அச்சடித்தால் அந்த பத்திரிகைகளை நம்ம எடுத்து என்ன செய்கிறோம், படிக்கிறோம். ஒரு பாரங்கல் கிடக்குது, அதுக்கு மரியாதை இல்லை. ஆனால் ஒரு சுத்தியல் உளியை வைத்து கொண்டு அதை செதுக்கிவிட்டால் ஒரு சிற்பம் வரும்போது அதுக்கு ஒரு மரியாதை வருகிறது. அதே மாதிரி தான் இந்த பத்திரிகைகளுக்கு வந்து அதனுடைய எழுத்தாற்றல் தான் வேணும். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பத்திரிகைகள் எல்லாம் ஏழையுமே அவங்க எடுத்துக்கிட்டு மிக பாராட்டுவதற்காக ஒரு முக்கியமானவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே உள்ளவர்கள் வந்து நம்ம இங்கே வந்தவர்களெல்லாம் இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா அந்த பத்திரிகை துறையில் எழுத்துத்துறையில் மிக ஆர்வமுடையவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர்கள், பத்திரிகையில் வேலை பார்த்தவர்கள், பல அமைப்புகளில் பங்கு பெற்றவர்கள். இதில் முக்கியமாக அவர்கள் சொல்கிற மாதிரி சௌந்தர மகாதேவன் அவர்கள், இளங்கோ அவர்கள், பேராசிரியை உஷாதேவி அவர்கள், அனுசி அவர்கள்,
நல்லாசிரியர் நடராசன் அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு பங்கு கொடுத்துருக்கு இந்த பத்திரிகை. இந்த பத்திரிகையினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும், அதை நிறுவி ஆசிரியர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சில பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கவியரங்கம் சில கவிதை நயத்தோடு பாடுவதற்காக முக்கியமானவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆந்திர வங்கியை நடத்தக்கூடிய சக்திவேல் ஆயுதம், வருவாயிலிருந்து கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திருச்செந்தூரிலிருந்து ஆயத்தலார் கல்லூரியுடைய பேராசிரியர், வளர்த்தமிழ் மன்ற துணைத்தலைவர் முத்துசாமி அவர்கள், பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள், சரவணகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்தது இது வந்து பலவேறு அலுவல்களுக்கு இடையில் நீங்கள் வந்திருக்கீங்க, இதெல்லாம் கேட்டு சிறப்பு செய்ய வந்திருக்கீங்க. இந்த விழா வந்து மேலும் சிறப்படைய வேண்டும். இதற்கு முக்கியமாக வளர்தமிழினுடைய செயலாளர் கணபதிசுப்ரமணியம் அவர்கள் மிக ஆர்வத்துடன் ஒரு 4 நாட்களாக அல்லும் பகலுமாக உழைத்து நிறைய மக்களை சேர்க்க வேண்டும் சேர்த்திருக்கார்கள். முக்கியமான பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போது ஒவ்வொருவரும் பேசும்போது முக்கியமான நிகழ்ச்சிகள் சொல்வார்கள், அதைகளை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து வருவதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம். தலைமை ஏற்று தலைமை உரை வழங்கிய திரு எஸ் ஆர் அனந்தராமன் வளர் தமிழ் மன்ற தலைவர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.